வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன் ஜாவா. அப்போ முதல் கேள்வி, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்கிட்டது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இமெயில் ஐடி அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன், இப்படி வந்து 8344777333, இப்படி ஒரு நம்பர் சொல்றேன். இதே மாதிரி ஒரு மெயில் ஐடி சொல்றேன், hr@pailagam.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடி சொல்றேன். இதை பார்த்த உடனே இது மெயில் ஐடி தான் அப்படிங்கறத நம்மளால சொல்லிட முடியும். இதை பார்த்த உடனே இது மொபைல் நம்பர் தான் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? 10 நம்பர் இருக்கும், கண்டிப்பா முதல் நம்பர் ஜீரோல ஆரம்பிக்காது, 6, 7, 8, 9 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ல ஆரம்பிக்கும். இடையில எந்த நம்பர் வேணாலும் ஜீரோ வரலாம். இதை வச்சுதான் இது மொபைல் நம்பர்னு சொல்றோம். இதை எப்படி இமெயில் ஐடினு சொல்றோம்? கண்டிப்பா அட் சிம்பிள் இருக்கும், கண்டிப்பா அட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு அப்புறமா கண்டிப்பா டாட் இருக்கும், அந்த டாட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையோ இல்ல டாட் கோ டாட் இன் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளும் இருக்கும். இதை வச்சுதான் இது வந்து மெயில் ஐடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடறோம்ல, இது வந்து ஒரு இமெயில் ஐடி, இது வந்து ஒரு மொபைல் நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம்ல. இதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபைலோட கண்டென்ட் எடுத்து ஜாவா கையில கொடுத்தேன்னா, ஜாவா கண்டுபிடிச்சு சொல்லிருமா இது வந்து மொபைல் நம்பர், இது இமெயில் ஐடி அப்படிங்கிறத ஜாவா கண்டுபிடிச்சு சொல்லிருமா? அப்படி கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோவுடைய கடைசியில நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ஃபைல ரீட் பண்றது, அந்த ஃபைலில் இருக்கிற மொபைல் நம்பரை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது, அந்த ஃபைலில் இருக்கிற பின்கோடை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது, அந்த ஃபைலில் இருக்கிற இமெயில் ஐடியை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்மளால் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட முடியும். அப்போ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இதுலேருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள்லேருந்துலாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், அவ்வளோதான். இந்த பேட்டர்ன்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எந்த பேட்டர்ன் வேணாலும் நம்ம கொடுத்து எடுத்து பார்க்க முடியும். இப்போ நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஜாவால ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ ஜாவால எப்படிங்க சப்போர்ட் ஆகுது? கண்டிப்பா ஜாவா இதை சப்போர்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா ஜாவால இதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும், இல்லை இதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அப்படி ஒண்ணுதான் java.util பேக்கேஜ். இந்த யூட்டில் பேக்கேஜ்ல ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து ஜாவா வந்து ஒரு ஏபிஐ கொடுக்குது. ஏபிஐனால என்ன அர்த்தம்? நிறைய மெத்தட்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ java.util.rejects அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஏபிஐ அல்லது java.util.rejects அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து ப்ரீடிஃபைன்டா JDKல இருக்கு. அதை நம்ம எடுத்து பயன்படுத்த போறோம். அதை பயன்படுத்தி ஜாவால ரிஜெக்ட்ஸை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஜாவா ரிஜெக்ட்ஸ் எதை பொறுத்து உருவாக்குனாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஜாவாவுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எதை பொறுத்து உருவாக்குனாங்க? பேர்ல் அப்படின்னு இன்னொரு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு கட்டமைப்புல தான் இந்த லாங்குவேஜ் மாதிரியே தான் ஜாவாவோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அப்ப இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கத்துக்கிட்டதுங்கிறது மொழிக்கு மொழி மாறுமா? ஜாவாவுக்கு ஒரு மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன், பைத்தானுக்கு ஒரு மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன், சி ஷார்ப்புக்கு ஒரு மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குமா அப்படின்னா, ஆமா. அதாவது ஒட்டு மொத்தமா வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு லாங்குவேஜ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சின்ன சின்ன மாற்றங்களோட தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஜாவால இப்போ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், java.util.rejects அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. அந்த பேக்கேஜ்ல இருந்து தான் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனை கத்துக்க போறோம் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ அந்த பேக்கேஜ்ல என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல அந்த பேக்கேஜ்ல மூணு கிளாஸ் இருக்கு. ஒன்னு பேட்டர்ன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, இன்னொன்னு மேச்சர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, மூணாவது இது ரெண்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு, இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா ஹேண்டில் பண்றதுக்கு பேட்டர்ன் சின்டாக்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் இருக்கு. இந்த மூணு கிளாஸ் பத்தின ஐடியா இருந்தா போதும், நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல என்ன வேணும் நினைச்சாலும் நம்மளால அதை செய்ய முடியும். ரொம்ப ஈஸி. நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பு மூலமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாவே நம்ம நிறைய விஷயம் பண்ண போறோம். இது நீங்களும் பாப்பீங்க வர வீடியோஸ்ல எல்லாம், இதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ பேட்டர்ன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, வாட் இஸ் பேட்டர்ன், பேட்டர்ன் கிளாஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்றோம்ல, இமெயில் ஐடிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், மொபைல் நம்பருங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஜாவாவோட கம்பைல்டு ரெப்ரஸன்டேஷன், அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஜாவாவுக்கு, ஜாவாங்கிற JDK லாங்குவேஜ், JDKவுக்கு புரிய வைக்கணும்ல, அப்படி புரிய வைக்கிறதுக்கான ஒரு கம்பைல்டு ரெப்ரஸன்டேஷன் தான் பேட்டர்ன் அப்படிங்கிறது. அப்போ வந்து பேட்டர்ன் ஆப்ஜெக்ட், நம்ம வந்து பேட்டர்ன் கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா, கம்பைல்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப்
ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை சொன்னீங்கன்னா அதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேர், ஜாவாவில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேட்டர்ன் அப்படின்னு பேர். நீங்கள் என்ன பேட்டர்ன் சொல்கிறீங்க, என்ன மாதிரியான வகை சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஜாவா எடுத்து சொல்லும், அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிற கிளாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேச்சர் அப்படிங்கிற கிளாஸ். அப்போ மேச்சர் கிளாஸ் என்ன பண்ணும், மேச்சர் நமக்கு சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறத மேட்ச் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன பேட்டர்ன் கொடுக்குறோமோ அது வந்து மேட்ச் பண்ணி நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கும். இதுதான் பேட்டர்னை வந்து இன்டர்பிரேட் பண்ணும். நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த பேட்டர்னெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். அப்போ ஃபைண்டுங்கிற மெத்தட் இருக்கும், இதுலேயே குரூப்புங்கிற மெத்தட் இருக்கும், ஸ்டார்ட்ங்கிற மெத்தட் இருக்கும், எண்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் மேச்சர் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மேச்சர் கிளாஸ் இன்டர்பிரட்ஸ் தி பேட்டர்ன். நீங்கள் வந்து பேட்டர்ன் கிளாஸில் போய் உங்களோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்த பேட்டர்ன் கிளாஸில் இருக்கிற ரெப்ரஸன்டேஷனை எடுத்து கம்பைல் பண்ணி பேட்டர்ன் கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கம்பைல்டு ரெப்ரஸன்டேஷனை எடுத்து நம்ம கொடுக்குற பேட்டர்ன், நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மேச்சர் கிளாஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஒருவேளை இதில் நம்ம வந்து பேட்டர்ன் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்டர்ன் சின்டாக்ஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் கிளாஸ். இது வந்து அன்செக்டு எக்ஸப்ஷன், பேட்டர்ன் சின்டாக்ஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது அன்செக்டு எக்ஸப்ஷன், மறந்துடாதீங்க. இதில் வந்து குட்டி குட்டியாக இன்னும் சில ஜாவா கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்று போனோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஊப்ஸ் ஓரளவு தெரிஞ்சுட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டரில் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற க்வெஸ்டினுக்குலாம் இந்த பேட்டர்ன் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது, இந்த மேச்சர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம்.